சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடியில்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி ஐயப்பன் ஆன்மீக தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். பொதுவாக இந்த ஆலய வழிபாடுகள் ஒவ்வொரு மக்களும் அன்றாடம் தங்களுடைய கடமையாக செய்ய வேண்டியது. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, கோவிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். இவ்வாறு நம் முன்னோர்கள் நமக்கு பலவற்றை எல்லாம் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். ஆலயம் என்பது ஆன்மாக்கள் இறைவனோடு லயப்படுகின்ற இடம். ஆ சகலயம் ஆலயம். ஆன்மாக்கள் இறைவனோடு லயப்படுகின்ற இடம் ஆலயம். அவ்வாறு அந்த ஆலயங்கள் பல்வேறு கோணங்களிலே உலகளாவிய ரீதியிலும் இந்த கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு என்கின்ற வகையிலே அந்தந்த திசைகளை நோக்கிய ஆலயங்கள் அமைந்திருப்பதை நாம் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே அனைத்து ஆலயங்களிலும் இந்த பூஜைகள் வழிபாடுகள் செய்யப்படுகின்ற பொழுது நாம் கிழக்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் நின்று இறை தரிசனங்களை செய்வது சாலச் சிறந்தது. இப்போ கிழக்கு நோக்கிய ஆலயங்களிலே நாம் வடதிசையை நோக்கி வழிபாடு செய்து கொள்வோம். கூடுதலாக இந்த கிழக்கு நோக்கிய ஆலயங்கள் அமைந்திருக்கும். சில இடங்களிலே தெற்கு வாசல் ஆலயங்கள், வடக்கு வாசல் ஆலயங்கள், மேற்கு வாசல் ஆலயங்கள் என்று பல்வேறு இடங்களிலும் இவ்வாறு திசைகளை பார்த்த வண்ணம் இந்த ஆலயங்கள் அமைந்திருக்கும். இப்போ பொதுவாக இந்த தெற்கு நோக்கிய ஆலயங்கள் என்கின்ற பொழுது இலங்கை திருநாட்டில் பல பாகங்களிலும் இந்த தெற்கு நோக்கிய ஆலயங்கள் தெற்கு வாசலை பார்த்த வண்ணம் இருக்கின்ற ஆலயங்கள் உண்டு. இது பலரும் புரியாதவர்கள் தெற்கு நோக்கிய ஆலயங்கள் இருக்கக்கூடாது, தெற்கு வாசல் ஆலயங்களை வழிபாடுகள் செய்யக்கூடாது, அது யம திசையை நோக்கி இருப்பது என்று புரியாதவர்கள் இவ்வாறான புரியாமல் பேசுகின்றவர்களும் உண்டு. இப்போ தெற்கு நோக்கிய ஆலயங்கள் பல இருக்கின்ற இலங்கை திருநாட்டிலேயே பல ஆலயங்கள் இருக்கின்றன. கொழும்பு தலைநகரிலேயே பல ஆலயங்கள் இருக்கின்றன. பிரசித்தி பெற்ற கொழும்பு 12 அமைந்திருக்கின்ற பண்டார் நாயக மாவத்தை சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் தெற்கு வாசலை நோக்கிய ஆலயம், மகோத்சவம் நடைபெறுகின்ற ஆலயம். அந்த ஆலயத்தினை முதலாவது கும்பாபிஷேகத்தை நைனை நாகபூஷணியம்பாள் தேவஸ்தானத்துடைய பிரதம குருவாக இருந்த பிரதிஷ்டா சிரோன்மணி பிரதிஷ்டா பூஷணம் சிவஸ்ரீ ஐயன்னா கைலாசநாத குருக்கள் அவர்கள் பிரதம குருவாக இருந்து அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார்கள். இது கொழும்பு பண்டநாயக மாவத்தை சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயம். அதேபோல் கொழும்பு தலைநகரிலே கொழும்பு 2 அமைந்திருக்கின்ற
கொம்பனின் தெரு, ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம், மகோத்சவ நடைபெறுகின்ற ஆலயம். அந்த ஆலயமும் தெற்கு நோக்கியே முருகப்பெருமான் எழுந்தொழியிருக்கிறார். அதேபோல் கொழும்பு 14 ஆமர் வீதி பரலைஸ் பிளேஸ் ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தானமும் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்றது. யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது யாழ்ப்பாணத்திலும் பல்வேறு இடங்களிலும் இந்த ஆலயங்கள், அது பெரிய ஆலயங்கள் சிறிய ஆலயங்களும் இருக்கின்றன. அதேபோல் பரமேஸ்வர கல்லூரிக்குள்ளே அமைந்திருக்கின்ற அந்த சிவன் ஆலயம் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற ஆலயம். அதேபோல் புத்தளம் மாவட்டத்திலே தில்லையடி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற ஆலயம். இவ்வாறு பல ஆலயங்கள் இந்த தெற்கு வாசலோடு கூடியதாகவும், நாங்கள் மலையகத்தை எடுத்துக்கொள்கின்ற பொழுது நாவலப்பட்டி ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானம் தெற்கு நோக்கி இருக்கின்ற ஆலயம். இவ்வாறு ஆங்காங்கே முன்னோர்கள் இவ்வாறு தெற்கு நோக்கி இந்த ஆலயங்களை ஸ்தாபித்திருக்கிறார்கள். அதனால் அது தவறு என்பது கிடையாது. தெற்கு நோக்கிய தெற்கு வாசல் ஆலயங்கள் அமைக்கக்கூடாது என்று ஆகமங்களிலே எந்த விதமான விதிகளும் கூறப்படவில்லை. முன்னோர்கள் அவ்வாறு வழி வழியாக வழிபட்டு வந்த ஆலயங்கள், இது ஆலயமாக இல்லாமல் கூட ஒரு மரத்துக்கு கீழே மூதாதையர்கள் ஒரு வேலை வைத்து வழிபாடு செய்திருக்கலாம், அல்லது ஒரு சூலத்தை வைத்து வழிபாடு செய்திருக்கலாம், அல்லது ஒரு உருவமைப்பிலே உள்ள கருங்கல்லை வைத்து வழிபாடு செய்து வந்திருக்கலாம், அதன் பின்பு ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கலாம். அவ்வாறு மூதாதையர்கள் வழிபட்ட அந்த ஆலயங்களையும் தெற்கு நோக்கி இருந்தால் அதில் எந்த விதமான தவறுகள் கிடையாது, எந்த விதமான குற்றங்கள் கிடையாது, அந்த ஆலயங்களை வழிபடக்கூடாது என்று யாரும் கூற முடியாது. பொதுவாகவே நாம் நடைமுறையிலே பாருங்கள், எந்த பெரிய ஆலயமாக இருந்தாலும் சரி, அது உலகிலே எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, அனைத்து ஆலயங்களிலும் இந்த வசந்த மண்டபம் அமைந்திருப்பது தெற்கு நோக்கி, தெற்கு வாசல். அதேபோல் மூலாலயத்திலிருந்து உற்சவ மூர்த்தி அமைந்திருப்பது அனைத்து ஆலயங்களிலும் தெற்கு பக்கமாக, தெற்கு வாசல். பெரும்பெரும் சிவன் ஆலயங்கள் அனைத்திலும், அனைத்து சிவன் ஆலயங்களிலும் தெற்கு வாசலிலே அம்மன் சன்னதி அமைந்திருக்கும். எனவே இந்த தெற்கு வாசல் கூடாது, தெற்கு வாசல் பார்த்த வழி ஆலயங்கள் இருக்கக்கூடாது, அல்லவாறு வழிபாடுகள் செய்யக்கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது. எந்த ஆகமத்திலும் அவர் தெற்கு வாசல் ஆலயம் அமைக்கக்கூடாது விதி கிடையாது. ஆலயத்தை புதிதாக அமைக்கின்ற பொழுது கிழக்கு வாசல் அமைவது உத்தமம். அமைந்த ஆலயத்தை அவ்வாறு யாருமே அதற்கு குறை கூறவோ அல்லது அதனை புதுப்பிக்கவோ எவருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. பொதுவாக தெற்கு வாசலை நோக்கி இருக்கின்ற ஆலயங்களிலும் கிழக்கு மேற்கு வடக்கு என்கின்ற திசைகளிலும் ஆங்காங்கே பரிவார மூர்த்தங்கள் இருக்கும். அவ்வாறு பல ஆலயங்கள் இந்த தெற்கு நோக்கி அமைந்திருக்கின்றன. இதில் இந்த புத்தளம் மாவட்டத்திலே தில்லையடி முத்துமாரி அம்பாள் ஆலயம் தெற்கு நோக்கி அமைந்திருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலே பரமேஸ்வரா கல்லூரி, இன்று யாழ் பல்கலைக்கழகம், அங்கே அமைந்திருக்கின்ற சிவன் ஆலயம் தெற்கு நோக்கி அமைந்திருப்பது. அதேபோல் நாவலப்பட்டி முத்துமாரி அம்பாள் ஆலயம் தெற்கு நோக்கி அமைந்திருப்பது. கொழும்பிலே கொம்மனித்திரு சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயம், பண்டாரநாயக மாவத்தை சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயம், ஆமர் வீதி பரலைஸ் பிளேஸ் காளியம்பாள் ஆலயம், இவை எல்லாமே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்றன. அந்த வகையிலும் இந்த தெற்கு நோக்கி அமைந்திருக்கின்ற ஆலயங்களில் எந்த விதமான தவறுகளும் கிடையாது. இறைவன் அங்கிங்கு நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் பிரம்மமாய் ஜோதிப்பிழம்பாக இருக்கின்றவன். எனவே எல்லா திசைகளுமே நல்லதை பண்ணுகின்ற வகையிலும் நாம் கிழக்கு நோக்கி ஆலயங்கள் அதிகப்படியாக 98% அமைந்திருக்கின்றதே தவிர இந்த வடக்கு நோக்கி ஆலயங்கள், தெற்கு நோக்கி ஆலயங்கள்,
மேற்கு நோக்கிய ஆலயங்களும் அமைந்திருக்கின்றன. அது எந்த விதமான தவறும் இல்லை என்பதனை நாம் ஒவ்வொருவர் மனதிலே கொள்ள வேண்டும். எனவே எந்த விதமான தோஷங்களும் அதற்கு இல்லை என்பதனையும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் தெரிவித்துக்கொண்டு, ஐயப்பன் ஆன்மீக தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். ஓம் சுவாமியே சரணமையப்பாம்.